எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல உள்ள அரசு பள்ளி கூடங்கள்ல படிக்கும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நேத்து மதுரையில வந்து துவங்கி வச்சாரு. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட இருக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. அத பத்தி டீடைலா பார்க்கலாம். तमिलनाटिल मुदलामचर मूक स्टालिन नेत्तु मदुरैल आदि मूलम मानवराची पल्लिकूडत्तिल वंदु तोयंगी वच्चारु. पल्ली कुझंदेगलुक्कु उनवु परिमारियदोडु अवर्गलोडु अमर्ंदु उनवुम उट्कोंडार். अंद पल्लिकूडत्तिन कुरिप्पेट्टिल திராவிட மாடல் ஆட்சியாக செயல்படும் நமது ஆட்சியில் இன்று தொடங்கியுள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படிங்கற வாழ்த்து செய்தியுமே வந்து அதல எழுதினாரு அப்படினே சொல்லிருக்காங்க. இதற்கு பிறகு உரையாற்றிய முதலமைச்சர் பள்ளிக்கு வரும் பிள்ளைகளுக்கு பசியோடு பாடம் சொல்லி கொடுக்க கூடாது என்று எண்ணியதாலே இந்த காலை உணவு திட்டத்தை வந்து செயல்படுத்தினேன் அப்படினே சொல்லிருக்காரு. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எப்படி கனிவோடும் அக்கறையோடும் உணவு வழங்குகிறீர்களோ அதைவிட கூடுதல் கவனத்தோடு கனிவோடும் உணவு வழங்கப்படும் அப்படினோ கல்வி நாம் போராடி பெற்ற உரிமை. படிப்பு ஒன்றுதான் உங்களிடம் இருந்து யாராலும் அபகரிக்க முடியாத சொத்து. உங்களுடைய மற்ற கவலைகள் தேவைகள் என்ன என்பதை நிறைவு செய்வதற்காகவே தான் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க வந்து படிப்பல மட்டுமே வந்து கவனம் செலுத்த வேணும் அப்படினு சொல்லிருக்காரு. படித்து தான் ஆக வேண்டுமா? படிக்காத நபர்களும் வாழ்வில் முன்னேறி இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த படிப்பை தான் படிக்க வேண்டும், வேற படிப்பே இல்லையா அப்படினு சொல்றவங்கள ஒரு ஓரமா தள்ளி வைங்க. நீங்க வந்து படித்து அறிவார்ந்த சமூகமாக முன்னேற வேண்டும். எந்த காரணத்துக்காகவும் கல்வியை வந்து விட்டு விடாதீங்க. விலகி செல்லவும் நான் விட மாட்டேன் அப்படினே சொல்லிருக்காரு. காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ற பெயர்ல செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்துல முதற்கட்டமா பாத்தீங்கன்னா 1545 அரசு தொடக்க பள்ளியில வந்து படிக்கும் 14095 மாணவ மாணவிகளுக்கு உணவு வந்து அளிக்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பள்ளி வேலை நாட்கள்ல அரசு பட்டியலில் உள்ள சிற்றுண்டிகளில் ஏதாவது ஒன்றை வந்து வழங்க வேண்டும். குறைந்தது பாத்தீங்கன்னா 2 நாட்களாவது அந்த பகுதியில் விளையும் சிறு தானியங்களின் அடிப்படையிலான உணவியை வந்து வழங்க வேண்டும். மாணவர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருவது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இருப்பது, பணிக்கு செல்லும் தாய்மார்களின் பணி சுமையை குறைப்பது, இது எல்லாமே வந்து நோக்கமா கொண்டு இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்திற்காக பாத்தீங்கன்னா தற்போது 33.56 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்திற்கு கிடைக்கும் பலன்களை பொறுத்து இதனை விரிவுபடுத்த மாநில அரசு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் மதிய உணவு திட்டத்திற்கான உணவு பாத்தீங்கன்னா அந்தந்த பள்ளிகளில் சமைக்கப்படுவதை போல இல்லாமல் இந்த திட்டத்திற்கான உணவுகள் பாத்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட சமையல் அறைகளில் சமைக்கப்பட்டு வாகனங்களின் மூலம் பள்ளி கூடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்குவது பாத்தீங்கன்னா நீண்ட காலமாகவே நடைமுறையில இருக்குது. 1922 சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில சோதனை முயற்சியாக இந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டது. 1956 தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 1982 ஆண்டு இந்த திட்டம் வந்து மிக பெரிய அளவுல வந்து விரிவுபடுத்தப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் ஊரக பகுதிகளில் 1/7/1982 தேதியன்று, நகர்ப்புற பகுதிகளில் அதே ஆண்டு செப்டம்பர் 5 தேதியன்று துவங்கப்பட்ட இந்த திட்டம் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா சுமார் 60 லட்சம் குழந்தைகள் வந்து பயன்பெறும் வகையில்
திட்டமும் வந்து விரிவுபடுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லை, 15,500க்கு மேற்பட்ட குழந்தைகள் நல அதிகாரிகள் வந்து நியமனம், குழந்தைகள் காப்பகம் உதவியாளர், சமையல்காரர்கள் என்று ஏறத்தாழ 100,000 பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மதிய உணவு ஒன்றுக்கு ஆகும் 45 காசு செலவு முழுவதையும் அரசே நேரடியாக தந்தது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையும் தினசரி வருகையும் அதிகரித்தது ஆய்வுல வந்து தெரிய வந்தது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1989 இருந்து 2 வாரங்களுக்கு 1 முறை முட்டை வழங்க உத்தரவிடப்பட்டது. இந்த திட்டத்திற்கு கிடைத்த பயன்களை அடுத்து 1995 இந்த திட்டம் வந்து தேசிய அளவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.